வெங்காயம் போலவே வெங்காயத்தாளிலும் உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் உள்ளன. வெங்காயத்தாள் கீரை வகையை சார்ந்தது. இதனை கூட்டாகவும் பொரியலாகவும் சாம்பாராகவும் தொக்காகவும் கூட தயாரித்து சாப்பிடலாம். இதன் சுவையும் வாசனையுமே தனிதான். வெங்காயம் போலவே வெங்காயத்தாளிலும் கந்தக சத்து அதிகமாக உள்ளது. மேலும் வைட்டமின் B2, வைட்டமின் C, தயாமின், காப்பர், பாஸ்பரஸ், குரோமியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், நார்ச்சத்து ஆகிய சத்துக்களும் உள்ளன. வெங்காயத்தாளில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளினால் காய்ச்சல் மற்றும் ஜலதோஷம் வராமல் தடுக்க முடிகிறது. அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்குகிறது. மேலும் வெங்காயத்தாளை உணவில் சேர்த்து வரும்போது பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு குறையும். புற்றுநோயை குணப்படுத்தவும் கூடியது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை தருகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. இரத்த அழுத்தம் சீராக இருக்கவும் உதவுகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைத்து சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களையும் அகற்றி இரத்தத்தை சுத்தமாக்குகிறது. மாரடைப்பு வராமல் தடுக்கிறது. மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் வெங்காயத்தாளை தினமும் உணவில் சேர்த்து வருவது நல்லது. வெங்காயத்தாளுடன் சோம்பு மற்றும் சீரகம் சேர்த்து அரைத்து நீர் விட்டு கஷாயமாக காய்ச்சி குடித்து வர தீராத தாகம் தீரும். வெங்காயத்தாளை அரைத்து அதில் வெந்தயத்தை ஊற வைத்து வெயிலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர உடல் சூடு தணியும். வெங்காயத்தாள், வெந்தயம், பொடுதலை மூன்றிலும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டு வர இரத்த மூலம் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு பெண்மணி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.